ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். இது சிலபஸில் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் ஹையர் கிளாஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும், அதனால் டெஃபினிஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, மூணு நம்பர்ஸ் ஏபிசி ஏபியில் இருந்தால், அதாவது கூட்டுத்தொடரில் இருந்துச்சுன்னா அந்த பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை டூ அப்படின்னு சொன்னேன். அதே ஏபிசி உனக்கு பெருக்குத்தொடரில் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏபிசி அப்படின்னு மூணு நம்பர் வந்து ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன், அதாவது இசை தொடரில் இருந்துச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு டூ ஏசி பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுமா. ஃப்யூச்சரில் இது டிலீட்டட் போர்ஷன்னு சொல்லக்கூடாது, ரெடியூஸ்டு போர்ஷன் இது, ஆனால் பின்னாடி ஃபுல்லாக அப்ளை ஆகும். அதனால் நீங்கள் ஹையர் கிளாஸ் டுவெல்த்துக்கு வரும்போது அது அப்ளை ஆகும், அதனால் நீங்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, அவ்வளோதான். இப்போது மூணு நம்பருக்கு சொன்னேன்ல, இப்போ இதே மாதிரி n நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா அப்படின்னு n நம்பர்ஸ் தராங்க. இந்த எல்லா நம்பர்ஸுமே இது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி n நம்பர்ஸ் தராங்க. இந்த எத்தனை நம்பர் இதில் இருக்குது, ஒன் டூ த்ரீ அப்படின்னு என்ற மாதிரி இருக்குது கவுண்டபுளாக. அப்போ அந்த n யாருன்னு கேட்டால், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அதாவது நம்ம எடுக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும், அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும், கவுண்ட் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு n நம்பர்ஸ் கொடுத்து இந்த n நம்பர்ஸினுடைய அரித்மெட்டிக் மீன் என்ன, கூட்டு சராசரி என்ன அப்படின்னா என்ன செய்யணும், மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி பை n, எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை வச்சு, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணிடணும். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாது, இது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேச போகிறது ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்னு என்ன அர்த்தம்னா பெருக்கு சராசரி. ஜாமெட்ரிக் மீன் சொல்லும் போதே அதில் என்ன சொன்னோம், பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசின்னு சொன்னேன், ஞாபகம். ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது, நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால் நம்ம இப்போ எடுத்துக்கிற எந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஜாமெட்ரிக் மீன் பேசுகிறோமோ அந்த எல்லா நம்பர்ஸுமே முதல்ல உனக்கு பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, கரெக்டாக. அப்போ நம்ம அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கோம். இப்போ n ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், என்னென்ன என்ன இந்த எத்தனை ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரான்னு எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரோட எண்ணிக்கை, ஏ ஒன் ஏ டூன்னு வரிசையாக போதில் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதோட எண்ணிக்கை வந்து கட்டாயமாக ஒரு ப்ளஸ் நம்பராக தான் இருக்கணும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுக்கிறோம்னா ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா ஏஎன் n அளவுக்கு நான் நம்பர்ஸ் எடுத்து இந்த நம்பர்ஸ்க்கு என்ன வேணும், எனக்கு ஜாமெட்ரிக் மீன் வேணும், அதாவது பெருக்கு சராசரி வேணும். இப்போ பெருக்கல் சராசரின்னு சொன்னாலே நான் ரூட் போட போகிறேன், அதனால் நம்ம எடுத்துக்கிற இந்த ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா ஏஎன்கிறது நிச்சயமாக நெகட்டிவ் இல்லாத நம்பராக இருக்கணும், ப்ளஸ் நம்பராக இருக்கணும். ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டால், மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்கிட்டு அதுக்கு பவர் ஒன் பை என், அதாவது மூணு நம்பர் எடுத்தால் கியூப் ரூட், நாலு நம்பர் எடுத்தால் பவர் ஒன் பை ஃபோர், அஞ்சு நம்பர் எடுத்தால் ரூட், அதாவது பவர் வந்து ஒன் பை ஃபைவ் எக்ஸட்ரா, புரிஞ்சா. அடுத்து நம்ம பேசுகிறது ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன். ஹார்மோனிக் மீன் அதாவது ஹெச் ஒன் ஹெச் டூ எக்ஸட்ரா ஹெச்என் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. ஒரு இசை தொடரில் இருந்துச்சுன்னா இந்த ஹெச் ஒன் ஹெச் டூ எக்ஸட்ரா ஹெச்என்னுடைய உனக்கு இந்த ஹார்மோனிக் மீன், அதாவது இசை சராசரி, இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால், என் பை இந்த எல்லாத்தையும் தலைகீழாக போட்டுருவாங்க, ஒன் பை ஹெச் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஹெச் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ஒன் பை ஹெச்என். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், எப்போவுமே நம்ம எடுத்துக்கிற அந்த ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து நான் நெகட்டிவாக, அதாவது நெகட்டிவ் இல்லாத ப்ளஸ் நம்பர்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அரித்மெட்டிக் மீன் வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை விட அதிகமாக இருக்கும். இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் வந்து ஹார்மானிக் சாரி ப்ரொக்ரெஷன் இல்லை, மீன் இது. இது கூட்டு சராசரி கிரேட் தான் ஈக்குவல் டு பெருக்கு சராசரி, கிரேட் தான் ஈக்குவல் டு இசை சராசரி, அதாவது ஹார்மோனிக் மீனை விட ஜாமெட்ரிக் மீன் அதிகமாக இருக்கும், ஜாமெட்ரிக் மீனை விட அரித்மெட்டிக் மீன் அதிகமாக இருக்கும், புரிஞ்சுதா. இதில் இந்த ஈக்குவல் சைன் வந்து இந்த ஏஎம் கிரேட் தான் ஈக்குவல் டு ஜிஎம்மில் ஈக்குவல் சைன் எப்போ எப்படி எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு கேட்டால், நீ எடுத்துக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வரும். ஸோ இட் இஸ் நான் அது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது, அதனால் இது இதோட ப்ரூஃப் மட்டும் தரேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.